வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய இந்த விண்ணூர்தி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு தகவலை வந்து பார்க்கலாம். இந்த ஏவுகணைக்கும் ஏவு வாகனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து ஏன் வந்து இந்த ராக்கெட்டெல்லாம் எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? இப்போ கப்பல், உலகத்தில் இருக்கிற பொருள் கப்பலை விட்டுட்டோம்னா கப்பல் வந்து மிதக்கிறது, 1,00,000 டன்னை விட அதிகமாக இருக்கிற கப்பல் எல்லாமே இருக்குது. அதை விட்டுட்டு சாலையில் ஓடக்கூடிய வாகனங்கள் இல்லை ஏரோப்ளைன் மாதிரி இதை கம்பேர் பண்ணாலும் ஏவு வாகனத்துடைய எடை வந்து ரொம்ப அதிகம். ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கார் இருக்குது, ஒரு கார் வந்து 1,000 கிலோ இருக்கிற கார் வந்து எவ்வளோ தூக்கிட்டு போகும் அப்படின்னா, அதில் ஒரு 5 பேர் போகலாம், ஒரு 100-150 கிலோ இல்லை கேஜி ஏற்றிக்கிட்டு போகலாம் அப்படின்னா, எல்லாம் சேர்த்து ஒரு 300 கிலோ, 1,000 கிலோ எடை இருக்கிற கார் ஒரு 300 கிலோவை தான் தூக்கும். இதுவே சாதாரண சைக்கிளாக இருந்தால் ஒரு 20 கிலோ எடை இருக்கிற சைக்கிள் வந்து ஒரு 2 பேர்த்த டபுள்ஸ் வச்சு கொண்டு போகலான்னு வச்சுக்கலாம். 2 பேர்த்த கொண்டு போனால் 20 கிலோ எடை இருக்கிற சைக்கிள் வந்து 120 கிலோ எடை இருக்கிற மனிதர்களை கொண்டு போகும், அதாவது 6 மடங்கு. அதுவே பைக்காக இருந்தால் 130 கிலோ எடை இருக்கிற பைக்கு 2 பேர் 130 எடையுள்ள மனிதர்களை தான் கொண்டு போகணும். முதல்ல 6 மடங்காக இருந்த சைக்கிள் என்னாச்சு, 1 மடங்காகுது. பின்ன கார் வரும்போது வந்து 30 விழுக்காடாக குறையுது, 1,000 இருக்கிறது 30 தான். இதே ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு உலகத்திலேயே ரொம்ப எடை அதிகமான ஏரோப்ளைன் வந்து 600 டன் இருக்கிற ஏரோப்ளைன் தான் போயிங்குடையதுன்னு ஏர்பஸ் உடையதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா, தன்னுடைய 600 டன் கிளம்பும் போது 600 டன் எடையில் எரிபொருளுக்கு ஒரு 100 டன் போனதுக்கப்புறம் மக்களும் பொருளும் எவ்வளோ கொண்டுட்டு போங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 150 டன் அதனால் கொண்டு போக முடியும், அதாவது 25 விழுக்காடு. ஸோ இந்த அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, மணிக்கு 20 கிலோமீட்டரில் போகக்கூடிய சைக்கிள், 50 கிலோமீட்டர் போகக்கூடிய பைக்கு, 100 கிலோமீட்டர் போகக்கூடிய கார், 700-800 கிலோமீட்டர் போகக்கூடிய போகக்கூடிய விமானம் அப்படின்னு வேகம் கூடுது. இதெல்லாம் விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் எரியறதுக்கு என்ன வேணும், ஒரு பொருள் வந்து எரியணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். இதுதான் தீ பிடிச்சிட்டோம்னா அந்த சிவப்பு கலர் தீயணைப்பான் எடுத்து போடும்போது என்ன பண்ணுறோம், அதை சுற்றி ஆக்சிஜன் கிடைக்காம கார்பன் டை ஆக்சைடு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அது. அதில் வேறு வேறு இது இருக்குது, பட் அது கிடைக்கணும்னு. அப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, 1 லிட்டர் எரியறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ பெட்ரோல் வச்சுங்க, 1 கிலோ பெட்ரோல் எரியறதுக்கு 14 கிலோ காற்று தேவைப்படுது. இந்த 14 கிலோ காற்று உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, இந்த பூமியிலிருந்து கிடைக்குது. காசே கொடுக்காமல் சும்மா நீங்கள் வாங்கிக்கிறீங்க, காற்றை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு கார் ஓட்டுறீங்க, இதே தான் பைக்குக்கும். இப்போ நான் புதுசாக ஒரு சட்டம் போடுறேன், தம்பி இன்னையிலிருந்து நீங்கள் யாருமே வந்து காற்று எடுக்கக்கூடாது, அவன் காருக்கு அவன் வண்டிக்கு சொந்தமாக தான் வந்து வண்டியில் வச்சுட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்னாகும், இப்போ இதே 1,000 கிலோ எடையுள்ள காரில் வந்து 20 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், கிலோவில் வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக, 20 கிலோ. இப்போ இந்த 20 கிலோ எரியறதுக்காக நான் என்ன பண்ணோம், 30 × 20 × 14 300 கிலோவுக்கான காற்றை நிரப்பணும். அந்த 300 கிலோ காற்றை நிரப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய ஆட்கள் ஏறக்கூடிய அளவு குறைஞ்சி போயிடும். ஆட்கள் ஏறக்கூடிய அளவு முன்னாடி 300 கிலோன்னு இருந்தது இப்போ 100 கிலோவாக குறைஞ்சிரும். அதாவது 30 விழுக்காடு பொருட்களை தூக்கி கொண்டு செல்லும்னு சொன்ன காரு நீயே சொந்தமாக காற்று எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதனுடைய எடை வந்து 10 விழுக்காடாக குறைஞ்சிரும், இன்னுமே குறையும். ஏரோப்ளைனுக்கு இதே இதுதான். அப்போ இப்போ ராக்கெட்டுக்கு வருவோம். இப்போ காற்று எவ்வளோ தூரம் இருக்குது, பூமியிலிருந்து போகும்போது அப்படியே ஒரு ஒரு லேயராக போகும், ஒரு 30 கிலோமீட்டரில் 90 விழுக்காடு காற்று, 70 கிலோமீட்டர் உயரத்தில் 99.9 விழுக்காடு காற்று. காற்றுனா அதுக்குள்ளே தான் ஆக்சிஜனும் இருக்குது, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. அப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா அங்கே காற்றே இருக்காது. ஆனால் நம்ம சொல்கிற இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் லான்ச் வெஹிக்கிள்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் ஒரு பொருளை கொண்டு போய் நிலைநிறுத்துறதுக்காக போகுது. அப்போ காத்தில்லாத இடத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ராக்கெட்டு தனக்கு தேவையான எரிபொருளை எரிய வைக்க வேண்டிய காற்றையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால தான் நம்ம ராக்கெட்டுடைய வெயிட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. இது ஒன்று. ரெண்டாவது, அது எந்த வேகத்தில் போகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு அதுக்கு கொடுக்கணும், ஆற்றல் கொடுக்கணுங்கிறது அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ
ஒரு ராக்கெட் கிளம்பும்போது, அதாவது இப்போ இந்த மடங்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, சைக்கிளுக்கு 6 மடங்கு, பைக்குக்கு 1 மடங்கு, 100 விழுக்காடு, அப்புறம் வந்து காருக்கு 30 விழுக்காடு அப்படின்னு. இதை நீங்கள் ஒரு ராக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அரை விழுக்காடியிலிருந்து 2 விழுக்காடு வரைக்கும் தான் அதனுடைய தூக்குதிறன். தூக்குதிறன் அப்படின்னா, ஒரு 100 டன் எடை இருக்கிற ஒரு ராக்கெட் இருக்குது அப்படின்னா, அந்த ராக்கெட்டுடைய மேலே அது வந்து ஆர்பிட்டுக்கு தூக்கிக்கிட்டு போகிற அந்த பொருளுடைய எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அரை டன்னிலிருந்து ஒரு 2 டன் வரைக்கும் தான் இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் அதிநவீனமாக தயாரிக்கப்பட்ட ராக்கெட் எடுத்தோம்னாலும் அது 2 டன்னு, அதாவது 2 விழுக்காடுக்கு மேலே கொண்டு போக முடியாது. அதற்கான பிரச்சனைகள்லாம் இதுதான், பிரச்சனை கிடையாது, அதனுடைய டிசைன் ஃபிலாசபி இதுதான். சரி, இப்போ உலகிலேயே எடை அதிகமான ராக்கெட் எதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தேதிக்கு 1960களில் வடிவமைக்கப்பட்டு மனிதனை நிலவுக்கு கொண்டு சென்ற சேட்ரான் 5 அப்படின்னு சொல்கிற ராக்கெட்டு தான் இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலே எடை அதிகமாக தயாரிக்கப்பட்ட ராக்கெட். அதனுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 டன். ஸோ 3000 டன் எடையோடு தான் அது கிளம்பிச்சு. அது கடைசியாக எவ்வளோ கொண்டு போச்சுன்னு பார்த்தோம்னா, 140 டன் வந்து பூமியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு, வெறும் 48 டன் தான் வந்து நிலவினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு போச்சு, அவ்வளோதான். அது 3000 டன்னோட கிளம்புனா கடைசியாக 48 டன் தான் அப்படின்னு சொல்லி. சரி, என்ன பொருள் ராக்கெட் மேலே கொண்டு போகணும், ஏன் கொண்டுட்டு போகணும், ஏவு இங்கே ராக்கெட்டுங்கிறத இனிமேல் நம்ம லான்ச் வைக்கலாம் வச்சுக்குவோம், ஏன் கொண்டு போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். மிக எளிமையான முறையில் இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கிறேன். இதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.